வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரிங்க, கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல. சரி, இது தீபாவளிக்காக தைச்சது. சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேங்க. இந்த சாரீயோட ரேட்டு வெறும் 445 ரூபா தான். சாதாரண பூனம் சாரீ தான். இதை நம்ம எப்படி கிராண்டாக ஸ்டிச் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்தளவுக்கு கிராண்டாக இருக்கும். ரெண்டாவது சாலும் இதுலேயும் வந்துடும் உங்களுக்கு, கை வந்து ஃபுல் ஹேண்ட் வந்துடும். வாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணான்னு பார்க்கலாம். நம்ம நீங்கள் இந்த வந்து பூனம் சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படின்னா, முந்தி இருக்காமல் பார்த்துக்கோங்க. முந்தி இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, ரன்னிங் சாரீ மாதிரி. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வரும். சாலுக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அம்பர்லா ட்ரெஸ்ஸு, அனார்கலி ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி. இது ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அளவு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அளவு ட்ரெஸ்ஸு இதோட இறக்கமாக தான் வரும். உயரம் வந்து 55 இன்ச்சு, அதாவது லாங்காக தான் வரும். கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம லென்த்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சுற்றலை வந்து 22 இன்ச்சுங்க, பாதி 11 நான் 1/2 இன்ச்சு மட்டும் சேர்க்குறேன். அதாவது உள் பக்கம் தான் மடித்து போட்டிருக்கேன், உள் பக்கம் தான் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு 22 இன்ச்சு 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து கொஞ்சம் லூஸாக வைக்கிறதுனால 23 இன்ச்சு, அதில் பாதி 11.5 வைக்கிறேன். உயரம் வந்து 16 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே பூனம் சாரிக்கு டபுள் லைனிங் கொடுப்பேன் மேலே மட்டும். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 3.25 வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு மார்க் போட்டுக்கலாம். கார்னர் வந்து 1.25. இப்போ இதை வரைஞ்சிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, மே சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. ஆப்பிள் கட் மாதிரி நம்ம வளைச்சி விட்றணும். மேலே ஆம்கோல்லேருந்து கீழே வளைவு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பழைய சுடிதார் இருக்கும் இல்லையா, அளவு சுடிதார், அதை வச்சு பாருங்கள் ஆம்கோல் சரியாக இருக்கான்னு. எனக்கு கரெக்டாக இருக்குது தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஷோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணிடலாம். சைடில் வளைவு கொடுத்துருங்க. இது வந்து எம் சைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு உள்ள சுடிதார் இது. எஸ்ஸுனால் இதோட சின்னதாக இருக்கும். எஸ்ஸு வந்து ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே வரும். இது வந்து எம் சைஸு. இப்போ ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப லேசான பூனம் சரின்றதுனால நான் வந்து உள்ளே வந்து ஃபுல் வாயிலும், அதுக்கு நடுவில் வந்து சன் கிரேப், நம்ம கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து என்ன லைனிங் கொடுக்குறோமோ அந்த லைனிங் சன் கிரேப் கொடுக்குறேன் நான். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து உடம்பு பகுதிக்கும் கீழே ஸ்கர்ட்டுக்கும் 3 மீட்ரு தாராளமாக போதும். ஆனால் இது எக்ஸ்ட்ராவே இருந்தது. மொத்தம் வந்து நம்ம சாரீ மட்டுமே 5.5 மீட்ரு இருந்தது. அதனால் நான் ஒரு 3.25 வந்து உடம்புக்கும் இது ஸ்கர்ட்டுக்கும் வந்து 3.25 எடுத்துட்டு, மிச்சம் இருக்க 2.25 வந்து சாலுக்கும், கை வந்து ஃபுல் ஹேண்டு, கைக்கு வந்து ஃபுல் ஹேண்டு, சைடில் வந்து கைக்கு எடுத்துகிட்டு அந்த மீதி உள்ள நெட்டு பகுதியை நம்ம சாலுக்கு எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கர்ட்டுக்கு வந்து ஸ்கர்ட்டுக்கும் உடம்புக்கும் நம்ம 3.25 எடுக்கிறோம், கைக்கும் சாலுக்கும் 2.25 எடுக்கிறோம். இது மொத்தம் 5.5 மீட்ரு. சரி, இது தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரேர் கலருங்க, பர்பிள் கலர் வந்து அதிகம் நமக்கு கிடைக்காது. ஆனால் இது ரொம்ப அழகான ஒரு கலரு, நம்ம செம்மையாக தைக்க போகிறோம். வாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சைடில் வந்து கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் மட்டும் நம்ம அந்த ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அதனால் நம்ம உடம்புக்கு 23 இன்ச்சு சுற்றலை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாக்கில் போட்டேன், நமக்கு 22 தான் வந்தது, அதனால் பத்தாது. அதனால் நெட்டு வாக்கிலே போட்டு 23 இன்ச்சு வச்சு, இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 இன்ச்சு சேர்த்து வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அளந்துட்டு சும்மா ஒரு இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டு இது பூனம் சாரீன்றதுனால நம்ம ஈஸியாக கிழிச்சிட்டாவே உங்களுக்கு நேராக வந்துடும். இந்த மாதிரி கிழிச்சிட்டாவே நமக்கு நேராக வந்துடும் நூல். இந்த மாதிரி கிழிக்கிறது பயந்திங்கன்னா நீங்கள் வந்து கத்திரிக்கோல் வச்சு நூல் உருவி கூட கட் பண்ணலாம், அதுவும் நேராக தான் இருக்கும். இப்போ லைனிங் வந்து நான் 3.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த 3.5 மீட்டரை நம்ம உடம்புக்கும் கைக்கும் எடுத்துட்டு மீதி உள்ளதை ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கலாம். அதே 23 இன்ச் வச்சு நான் இந்த வகையில் பார்த்தேன் பத்தலை, அதனால் இந்த வகையில் போட்டேன். 23 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றளவு. கட் பண்ணிவிட்டு இது கைக்கு கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8.5 இன்ச் வச்சுக்கிறேன் அகலம், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பெருசாக தைச்சிட்டு நம்ம கொஞ்சம் உள்ள துணி நிறையா விட்டுட்டோம்னா கொஞ்சம் வெயிட் போட்டாலும் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வைக்கிறேன். கைக்கு கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடில் நான் சொன்னேன் இல்லையா, அகலம் வந்து அதிகமாக இருக்குது, அந்த பிளெயினாக அதை வந்து சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக தான் இது கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ரெண்டாக மடித்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம முக்கோணமாக மடித்து போட்டு நம்ம அம்பர்லா டப் பண்ணலான்னு பார்த்தா அது என்னன்னா ரொம்ப உங்களுக்கு சைடில் வந்து ரொம்ப ஜாயிண்ட் வர மாதிரி இருந்தது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து அனார்கிளி சுடிதார் மாதிரி நம்ம தைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அனார்கிளி டாப் ரொம்பவே அழகாக வந்தது. 4 இன்ச் உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 6 இன்ச்சு நெக்கோட அகலம் உயரம், அகலம் வந்து 3 இன்ச்சு. லைட்டாக ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக அப்படியே வர 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 கொஞ்சம் குறுகி கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ கீழேருந்து நம்ம கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு கரெக்டாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது என்னால் நம்ம வந்து ஸ்கீலஸ் கட்டுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு பீஸ் வந்து அகலம் ஜாஸ்தியாகவும் ஒரு பீஸ் வந்து 4 இன்ச்சு உயரமாகவும் ஒன்று வந்து உயரம் கம்மியாகவும் வேணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு சரியாக வரும், அதை பார்த்துக்கோங்க. அதாவது பேக் சைடு வந்து நமக்கு உயரம் கம்மியாகவும் முன்பக்கம் வந்து 4 இன்ச்சு உயரம் எக்ஸ்ட்ராவும் வேணும். அதனால் நம்ம இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம சாரீயில் இருக்கிறனால ஒரு சைடு வந்து பேக் சைடு வந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு முன்பக்கம் வந்து நம்ம அந்த 4 இன்ச்சு அப்படி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ ரெண்டாக மடித்து நம்ம வந்து சைடில் வந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணி ஏன்னா வந்து இது வந்து முன்னாடி வந்து ஸ்ப்ளிட்ஸ் வரணும் இல்லையா, அதுக்காக 4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருந்தோம். அந்த 4 இன்ச்சு வந்து இந்த பீஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடில் மார்க் பண்ணணும், அதாவது இடுப்பு பகுதி சைடில் தையல் வருது பார்த்தீங்களா அங்கே மார்க் பண்ணணும் நீங்கள். இப்போ கிராஸாக சென்டருக்கு மார்க் பண்ணிக்கோ, அது நடுவில் வரும், முன்னாடி வரும் நடுவில். இப்போ இது 4 இன்ச்சிலேருந்து நம்ம அங்கே மேலே கட் பண்ணிடணும். கட் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ 4 இன்ச்சு நம்ம கட் பண்ணுறது வந்து பேக் சைடு, நீங்கள் 4 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிடுங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ உடனே கட் பண்ணணும்னு கிடையாதுங்க, நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கூட அந்த 4 இன்ச்சு வந்து லாஸ்ட்டில் கம்மி பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் வந்து தைச்சி முடிச்சுட்டு நம்ம கடைசியாக அந்த சைடில் தையல் போடுவோம் இல்லையா, அப்போ அந்த டயத்தில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ வந்து நான் 4 மடித்து போட்டிருக்கேன் இது ஸ்கர்ட்டுக்கு, அந்த லைட்டாக வளைவு கொடுத்துருக்கேன், வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இது சுற்றளவு வந்து 11.5 இன்ச் இருக்குது,
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் கொடுத்து கட் பண்ணிக்க. ஏனாங்கனாங்கன்னா லைட்டாக குட்டியாக ஒரு ஃபிளிட்ஸ் வச்சுட்டு நம்ம தைச்சிக்கலான்னு. இப்போ மேலேருந்து நம்ம கிராஸாக கூடு போட்டுக்கலாம். இதுக்கு கழுத்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு 6 இன்ச்சு, சாதாரண ரவுண்ட் நெக் தான். இப்போ இதில் வந்து சன் கிரேப்பில் வச்சு நம்ம ஓடு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம பாடி உயரத்துக்காகவே எடுத்திருக்கோம் இல்லையா, அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஓடு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ரெண்டு இது கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆயில் ஒன்று, சன்க்ரேப் ஒன்று. சன்க்ரேப் வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. எதை நம்ம அடித்து திருப்பும்போது அது சன்க்ரேப் வந்து நடுவில் இருக்கணும். ஏன்னா கீழே வந்து சன்க்ரேப் தான் நம்ம ஸ்கர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அது நடுவில் வந்தால் தான் உங்களுக்கு கலர் வந்து ஈவனாக தெரியும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து லைனிங்கோ இல்லை ஃபுல் ஆயிலோ வந்தோம்னா கொஞ்சம் கலர் வித்தியாசப்பிருக்கு. வீட்டில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடுவோம், அது வந்து நமக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் சன்க்ரேப்பும் மேலே இருக்கணும், அடியில் வந்து ஃபுல் ஆயில் இருக்கணும். இப்போ தைச்சி திருப்பினீங்கன்னா சன்க்ரேப் வந்து நடுவில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க லைனிங். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் நம்ம 2 லைனிங் கொடுத்தா தான் உங்களுக்கு முன்னாடி ஜெஸ்ட்டு வந்து நமக்கு அசிங்கமாக தெரியாது. இல்லைன்னா இந்த சாரீ கிளாத்துனால நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு சிலர் வந்து அப்படியே போட்டுப்பாங்க, சில பிள்ளைங்க வந்து யோசிக்குவாங்க. அப்போ வந்து சால் வந்து ஒன் சைடு போட்டாலுமே இது வந்து நமக்கு அசிங்கமாக நமக்கு தெரியாது. பேஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு முடிச்சுட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். இப்போ முன்பக்கம் நம்ம தைச்சுக்கலாம். முன்பக்கமும் ஃபுல் ஆயில் வச்சு லைனிங் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் சன்க்ரேப் வச்சுருக்கேன். சன்க்ரேப்க்கு அடியில் நம்ம அந்த பூனை மெட்டீரியல் இருக்குது. இது வந்து சன்க்ரேப் நடுவில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் என்ன சென்டரில் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கலர் வந்து ஈவனாக தெரியும். அப்படியே கீழே வரைக்கும் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து சைடில் கொண்டுட்டு வந்துடலாம் தையல். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இதில் நமக்கு பூனம் மெட்டீரியல்னால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து அதை கரெக்டாக வச்சு தைக்கிறதுக்கு கட்டன் மாதிரி டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம சரி பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ட்ரெஸ் தைச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். கரெக்டாக கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ஒரு தேயில் இப்படி தான் போடணும். அடியில் வந்து பூனம் சாரி இருக்குது, சென்டரில் வந்து இந்த ஃபுல் ஆயில் இருக்குது. நம்ம இப்போ அடித்து திருப்பணும்னா சென்டரில் வந்து நமக்கு இது இருக்கணும், சன்க்ரேப் இருக்கணும். பார்த்துக்கோங்க கவனமாக. பிங்க் கலர் வந்து பைப்பிங் கொடுக்குறேன் நான் சுற்றிலும். நீ லேஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கிராண்டாக கொடுக்கலாம். நம்ம நான் ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துட்டு சுற்றிலும் வந்து பாசி ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறேன். அழகாக சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. பார்க்குறதுக்கு அப்புறம் லுக்காக இருக்கும். கழுத்துலேருந்து நீங்கள் சைடு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க.
பொறுமையாக பள்ளத்திலே போட்டுவாங்க. தையல் வந்து பைப்பிங் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா யோசிக்காமல் பிரிச்சுட்டு மறுபடி தைங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அந்த ரெண்டு முன்பக்கமும் வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். ரெண்டு பைப்பிங்கும் ஒட்டின மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு பைப்பிங்கும் ஒட்டி தான் இருக்கணும். பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது, வந்துடுச்சு நமக்கு. இப்போ ரெண்டாவது தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்டில் லேஸ் மாதிரி ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை ஸ்டோன் ஒர்க் கொடுத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். நம்ம ரெடிமேடில் கொடுக்குற மாதிரி, இல்லை உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை அப்படி இல்லைன்னா இப்படியே விட்டுட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ ஆம்கோலுக்கு தேவையான பைப்பிங் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கையை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ உருட்டி நம்ம பைப்பிங் பண்ணலாம். சன்னமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு மறுபடியும் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். கொஞ்ச நாள் பேக் பெயின்னால வீடியோ போட முடியலங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ரெகுலராக வர்ற மாதிரி நான் பார்த்துக்குறேன். இப்போ கை வந்து கட் பண்ணிடலாம். கை வந்து 8.5 இன்ச் வச்சுருக்கேன். நான் சொன்னல மெட்டீரியல் வந்து உள்ளே நான் கொஞ்சம் நிறைய விட்டுட்டு தைக்க போகிறேன். அதனால் கையும் சரி நமக்கு சுற்ற அளவுக்கு சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சுருக்கேன். இப்போ ஆம்கோல் பீஸை வந்து பைப்பிங் வச்சுட்டு நம்ம கையில் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறாது, கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாலுக்கு கட் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ கரையிலேருந்து சாரியோட கரையிலேருந்து 15 இன்ச் இல்லை வந்து 17 இன்ச் அந்த மாதிரி அகலம் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். மீதி உள்ளதை சாலுக்கு நம்ம வச்சுக்கலாம். கரையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கையோட அகலமோ அதை அளந்து வச்சு கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கையை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இது ஃபுல் ஹேண்டுங்க. ஹாஃப் ஹேண்டு வேணும்னா இன்னும் கூட கம்மியாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பூனம் சாரீக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபுல் ஹேண்டு மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம சால் எடுத்துக்கலாம், சால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாரீயில் பைப்பிங் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். அடியில் வந்து 1 இன்ச் அகலம் உள்ள நேர் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 1 மீட்டர் எடுத்தேன் டிசைனுக்காக, பைப்பிங்க்கு இந்த பார்டர் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த 1 மீட்டர் வந்து நமக்கு 50 ரூபா வரும். இந்த மாதிரி கீழே கொடுத்துட்டு இப்போ மடித்து அதை மடித்து அப்படியே அந்த நம்ம பைப்புக்கு தையல் போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு தையல், அந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம பார்க்குறப்ப ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா சால் வந்து நம்ம அவசரத்துக்கு எங்கிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் தையல் மேலேயே தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க.
ஏன்னா வந்து இதுக்கு நேர் பீஸ் வந்து நீங்கள் அடியில் இழுத்து கொடுக்கணும், சாரியை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இழுக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு லூஸ் கொடுத்துரும், நம்ம தைக்க முடியாது. அதனால் வந்து அந்த நேர் பீஸ் வந்து சன்க்ரேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இழுத்து கொடுங்க. நேர் பீஸ் வந்து நீங்கள் கரப்பகுதியில் கட் பண்ணலாம், உங்களுக்கு நேராக கிடைக்கும். இப்போ நாலு பக்கமும் நம்ம வந்து பைப்பிங் வச்சிட்டோம் சாலுக்கு. இது ரொம்ப லுக்காகவும் அழகாகவும் இருக்கும். நமக்கு சாதாரணமாக லேஸ் வைக்கிறதோட இது நமக்கு காசும் கம்மி, பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி எச்சில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது பிரியாமல், ஏனையாச்சும் நமக்கு மடித்து தைக்கிறப்ப லைட்டாக சுருக்கம் விழுந்துருச்சு செஞ்சிருச்சுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது தையல் போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் ஃபினிஷிங் வந்து நீட்டாகவும் வரும். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம கைக்கு ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்திட்டு மார்க் போட்டுட்டு கூட, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் போட்டு கூட அது மேலேயே இந்த பைப்பிங் வச்சு அப்படியே தைச்சிட்டு வரலாம். நம்ம பைப்பிங் வச்சு கை ஜாயின் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு கை வந்து சுருக்கம் விழுகாது, ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரி இது ரெடிமேடில் எடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து தைச்ச மாதிரி காமிச்சு கொடுக்காது இந்த ட்ரெஸ்ஸு, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். ரெண்டாவது தையல் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா உள்பக்கம் இருக்கிறது வந்து மடங்கும், அது நல்லா இருக்காது. அதனால ரெண்டாவது தையல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 11.5 இன்ச் போக எத்தி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணதில் அந்த குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து லைனிங் வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு 2-3 ஃப்ளிட்ஸு, ஃபுல்லாக ஃப்ளிட்ஸ் வச்சிங்கன்னா ஏன்னா ரெண்டு பக்கமும் நம்ம அதிகமாக ஃப்ளிட்ஸ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வயிறு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அதனால லைனிங்கில் வந்து சும்மா ஒரு 4-5 ஃப்ளிட்ஸு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அதுக்கு மேலே நம்ம சாரியிலேருந்து கொடுத்துக்கலாம். ரெண்டே மடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.5 இன்ச் வரணுங்க, அப்போ சரியாக வரும் நமக்கு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு வந்து தையல் ஃப்ளிட்ஸு வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம தையல் போடுவோம். அதனால் 1.5 இன்ச்சுக்கு அடுத்து நீங்கள் வந்து இது அப்படியே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து அடையாளம் வச்சுக்கோங்க. அடையாளம் கொடுத்துட்டு பண்ணுறப்போ நமக்கு லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வச்சுருக்கனால நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃப்ளிட்ஸு கொடுக்கணுன்றது வந்து தாராளமாக ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். இந்த இது உங்களுக்கு இந்த ஃப்ளிட்ஸு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நூல், அதாவது ஓடு தையல் போட்டு நூல் கூட நம்ம ஒரு உருவி இழுத்து அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. சைடில் 1.5 இன்ச்சு 1.75 இன்ச்சு வந்து தையல் போடாதீங்க, இது ஃப்ளிட்ஸு வைக்காதீங்க. இப்போ நான் வந்து லைனிங் இருக்கிற அளவுக்கு நான் வந்து ஃப்ளிட்ஸு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா முன்பக்கம் வந்து அப்படியே சென்டருக்கா வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்குது, நீங்கள் அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைங்க, போட்டுட்டு ரெண்டாவது தையல் போட்டுருங்க. அவ்வளோதாங்க ட்ரெஸ்ஸு நம்ம முடிக்க போகிறோம். இது முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம், ஏன்னா கையை எல்லாமே நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். கரெக்டாக அந்த பைப்பிங் மேலே போடுங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சாச்சு, ரொம்ப அழகாக.
இப்போ வந்து சமமாக வச்சு அமுக்கு தேல் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம சைடில் வந்து மொதல் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொடுங்க. இது வந்து நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த 4 இன்ச் வந்து கட் பண்ணேன். ஃபஸ்ட்டே கட் பண்ணலை, பேக் சைடு வந்து 4 இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், ஏன்னா நம்ம மேலே கட் பண்ணிடுறோம் இல்லையா முன்பக்கம், அதனால் வந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துடலாம். நாட் அடிச்சிடலாம். நாட்டுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி முறுக்கி தைச்சிட்டு எப்பயும் போல் நாட்டை தைச்சி முடிச்சிடலாம். இது நான் இடுப்புக்கு வைக்கல நாட்டு, பேக் சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக்னால நம்ம கொஞ்சம் வச்சோம்னா வந்து ஷோல்டர் லூஸாக, சப்போஸ் லூஸாக இருக்காது டைட்டாக போட்டால், லூஸாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நம்ம இழுத்து கட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக நாட்டு கொடுக்குறேன். இதை அப்படியே நம்ம முறுக்கி தைச்சிடலாம். இது நல்லா முறுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. 1 மீட்ரு இல்லைன்னா 80 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கூட போதும், இல்லை 1 மீட்ரு எடுத்துக்கோங்க, ஒரு பக்கத்துக்கு 1/2 மீட்ரு எடுத்துக்கோங்க. நார்மலாக தான் நாட்டு வைக்கிறேன், நான் டிசைன் பண்ணல, என்ன டைம் இல்லை, அதனால் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாட்டு வச்சுக்கலாம். 1-3 இது வர மாதிரி பார்த்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ திருப்பி பார்க்கலாம், பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப பார்க்கவே நாட்டு அழகாக இருக்குது. இப்போ ஷோல்டரில் வச்சு நம்ம தைச்சிடலாம். 2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு தைங்க. இப்போ முடிச்சாச்சு. இந்த கம்மு வச்சு தான் நான் ஓட்ட போகிறேன். கம்மு வந்து ஒரு பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி தடவி விட்றேன். இது வந்து 10 ரூபா தான் ரேட்டு. இது ஒரு பாசி மாதிரி இருக்கும், நமக்கு கோபுரம் மாதிரி கிடைக்கிது. நான் 2 பாக்கெட் வாங்கினேன், ஒரு சைடுக்கு ஒரு பாக்கெட் வந்து சரியாக வந்தது. இந்த மாதிரி தள்ளி தள்ளி நம்ம அப்படியே ஒட்டிகிட்டு போகலாம். நல்லா கிராண்டாக கொடுக்கணுன்னா 1-3 பாக்கெட் எடுத்திங்கன்னா நடுவில் இந்த சென்டருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்ல பூ டிசைன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கம்மு வந்து கொஞ்சம் போகாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். 2வது வாஷிங் மிஷினில் போடாமல் கையில் மட்டும் அப்படியே கும்மி வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த கம்மு ஒட்டினாலும் போகாது. வாஷிங் மிஷினில் போட்டால் நம்ம வந்து ஒட்டுறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். 2வது இந்த பாசியோட அழகு வந்து அந்த மேலே இருக்க கிளிட் இதெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து மேக்ஸிமம் வாஷிங் மிஷினில் போடாதீங்க, கையில் வந்து கும்மி எடுத்துருங்க. இந்த மாதிரி தடவிட்டு அப்படியே நம்ம சைடில் வரைக்கும் வச்சுட்டு வந்துடலாம். சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது ஈஸியான வேலை தான், அப்படியே கம்ம தடவி நம்ம ஒட்டி ஒட்டி வச்சுட்டு வந்துடலாம். ஒட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. 2வது உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணால் அழகாக இருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி கூட பண்ணுங்கள், இது தான் பண்ணணும்னு கிடையாது.
இந்த பாசி வந்து நான் திண்டுக்கல் கேபிஎஸ் ஸ்டோரில் வாங்கினேன். இப்போ அப்படியே கீழே வந்து அந்த சைடில் பைப்பிங் இருக்கு இல்லையா, என்ன சென்ட்ரு பைப்பிங் இருக்கு இல்லையா, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி அப்படி கொடுத்துட்டு போயிடலாம். பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள் பொம்மைக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ நம்ம போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. இது கீழே ஃபுல்லாகவே வந்துடுது பொம்மைக்கே. இது சால், சால் போட்டதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு காலையில் எடுத்தது. அதை விட்டு இதை அடுத்தது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் நல்ல கலரான பொண்ணுனாலும் சரி, மாநிறமாக இருக்க பொண்ணுங்கனாலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பர்பிள் கலர் வந்து நமக்கு ரேர் கலர் தான், அதிகம் கிடைக்காது. கிடைச்சதுனா மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி தைச்சு போடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும். இதே மாதிரி போட்டு அசத்துங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இனி அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.